ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜேஎம் சமையல். இன்னைக்கு நம்ம ஜேஜேஎம் சமையலை பாகற்காய் தொக்கு செய்ய போறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துடலாமா? ரெண்டு பாகற்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணு வெங்காயமும் மூணு தக்காளியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் வத்தல் தூள், மூணு ஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு ஸ்பூன் வெல்லம், தாளிக்க கடுகு, வெந்தயம், ஒரு வத்தல் கருவேப்பிலை, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் போட்டுடலாம். போட்டுட்டு அதை லைட்டாக வதக்கி விடுங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாகற்காயும் போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயமும் பாகற்காயும் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் பாகற்காயும் வதங்கிடுச்சு. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கிடணும். பாருங்கள், தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்களையும் சேர்த்துடலாம். மல்லித்தூள், வத்தல் தூள், சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளி தண்ணி, கொஞ்சமாக தண்ணி இதையும் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடுவோம். இதிலிருந்து தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி பதத்துக்கு இது வரணும். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அச்சுவெல்லாம் சேர்த்துக்கிடணும். இது நல்லா புளிப்பாக காரசாரமாக இருக்கும். அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம அச்சுவெல்லாம் சேர்த்துக்கிடுறோம். அச்சுவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இதெல்லாம் வற்றி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி எல்லாம் வற்றி சூப்பராக வந்துட்டு அவ்வளவுதான், பாகற்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சாதத்துக்கூட நல்லா விரசி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு பருப்பு சாம்பார் சாதம் அது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாகற்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு கற்றுக்கிட்டீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.